பிப்ரவரி மாதம் ஆறாம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ் பணிவேன். உம் பெயர் அன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மென்மையுறச் செய்துள்ளீர். திருப்பாடல் 138:1-2 வசனங்கள். முழு மனதோடு உமக்கு நன்றி செலுத்த, உமது புகழை பாட, உம் திருக்கோவிலுக்கு உம்முடைய சன்னிதானத்துக்கு ஒரு குடும்பமாக ஒரு திருச்சபையாக இதோ மீண்டும் ஒரு விசயமாய்க்கிட உம்முடைய நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா பிதாவே, இயேசுவே, எங்கள் இரட்சகரே, ஆவியானவரே, மூவொரு தெய்வமே, எங்களுள் வாழ்கின்றவரே, எங்களுள் இரண்டர கலந்திருக்கிறவரே, எங்களுள் உம்முடைய உயிர் மூச்சை ஊதி உம்முடைய ஆவி எங்களுக்குள்ள இருக்க செய்து ஒவ்வொரு நாளும் எங்களை சுமக்கும் தெய்வம், எங்களை அணைக்கும் தெய்வம், எங்களை நடத்தி கொண்டிருக்கும் தெய்வமே, இந்த நாளுக்காகவும் கூட இந்த ஓய்வு நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்து நீர் ஆற்றிய அரும்பெரும் செயல்களுக்காகவும் நன்மைத்தனங்களுக்காகவும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோமே, ஆராதிக்கிறோம் ஐயா. நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர், என் மனதிற்கு வல்லிமை அளித்தீர் என்று சொல்லி சங்கீதக்காரர் அப்பா உம்முடைய பரிசுத்தமுள்ள அன்பை நினைத்து அவர் துதித்து பாடுகிறாரே, அந்த துதிகளோடு இணைந்து கொண்டு அந்த திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து கொண்டு இந்த இரவு வேளை நாங்களும் கூட ஒரு குடும்பமாய் அப்பா இந்த உலகில் படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களோடு உயிரற்றவைகளோடு அன்பு உம்மை அன்பு செய்ய உம்மை ஆராதிக்கவும் திருமுன் தொழுது பணிந்து கொள்ள நாங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம்ப்பா. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என் உயிரை காக்கின்றீர். என் எதிரிகளின் சினத்துக்கு எதிராக உமது கையை நீட்டுகின்றீர். உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு, உம் கைவினை பொருளை கைவிடாதேயும் என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பாடலை துதி பாடலை சங்கீதக்காரர் ஏறெடுக்கிறார். ஆண்டவரே, இதோ இந்த ஓய்வு நாளை நாங்கள் திரும்பி பார்க்கும்போது எவ்வளவோ துன்பங்கள், எவ்வளவோ துயரங்கள், எவ்வளவோ வேதனைகள் அப்பா, எத்தனையோ பேர் முன்னாடி நாங்கள் அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம், எத்தனையோ பேர் முன்னாடி நாங்கள் அசிங்கப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆண்டவரே, நாங்கள் நினைத்தவாறு, நாங்கள் திட்டமிட்டவாறு இந்த நாளில் எங்களுக்கு காரியங்கள் வாய்க்காமல் போயிருக்கலாம். ஆனாலும் கூட எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் நீர் எங்கள் துன்பத்தின் நடுவுல எங்கள் கூட இருந்து எங்கள் கூட நடந்து மது வழக்கையினால் எங்களை பற்றி பிடித்து எங்களுக்காக நீர் வாக்களித்த யாவையும் நீர் செய்தீரே, செய்து முடித்தீரே. உமக்கு உம்முடைய பேரன்புக்கு கோடி ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுடைய கால்கள், எங்களுடைய கரங்கள் அப்பா, எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லா விதமான அசதிகள், சோர்வுகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீர் எடுத்து போட்டுவிட்டு உம்முடைய ஆற்றலினால் உம்முடைய பலனால் எங்களை நீர் நடத்தினீரே. உமக்கு கோடி ஸ்தோத்திரம்ப்பா. இதோ இன்றைய நாள் ஓய்வு நாள். உம்முடைய பாதத்தில் அமர்ந்து அப்பா உம்முடைய கட்டளைகளின்படி ஓய்வு நாளை, இதோ ஓய்வு நாளை உம்முடைய சன்னிதானத்திலிருந்து நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். உடைய தன் நன்மைத்தனங்களை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஓய்வு நாளை பரிசுத்தம் அனுசரிக்க மறவாதிருப்பாயாக என்று சொல்லி உம்முடைய கட்டளையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. அப்படியாக இந்த நாளில் உம்முடைய பிரசன்னத்தை எங்களுக்கு உணர்த்தி உம்முடைய திருவுடல் துரதத்தோடு எங்களுடைய உள்ளத்தில் எழுந்தருளி வந்து குடும்பமாக அப்பா ஆலயத்திற்கு சென்று உம்மை வழிபட்டு உம்முடைய சன்னிதானத்தில் அமரக்கூடிய உம்முடைய வார்த்தையை தியானிக்கக்கூடிய கிருபையை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த ஓய்வு நாள் என்றும் பாராமல் ஆண்டவரே இந்த உலக போக்கின்படியே வாழ்ந்து உமக்காக நேரம் ஒதுக்க முடியாமல், குடும்ப குடும்பத்தோடு செலவு செய்ய முடியாமல், ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ முடியாமல், குடும்பத்தில் சமாதானத்தை அனுபவிக்க முடியாமல், அப்பா அன்பை இழந்து சமாதானத்தை இழந்து குடும்பத்தில் குறைபாடுகளோடும் பொருளாதார பிரச்சனைகளோடும் கடவுள் எங்கே என்று சொல்லி பல்வேறு விதமான கேள்விகளின் மத்தியில், குழப்பங்களின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்காகவும் கூட நாங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அவர்களுக்காகவும் கூட உமக்கு நன்றி என்று சொல்ல இதயமில்லாதவர்களுக்காகவும் கூட நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. வாழ்நாள் முழுவதும் கஷ்டம்தான், வாழ்நாள் முழுவதும் துன்பம்தான், துயரம்தான். என்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் இல்லை, ஒளி இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் நான் கேட்டது எதுவுமே நடக்கவில்லை. இதோ என்னுடைய விருப்பங்கள், என்னுடைய வாஞ்சைகள் ஒன்றும் நிறைவேற்றப்படவில்லை. நான் கேட்டு கடவுள் எனக்கு ஒரு ஜபத்திற்கும் பதில் கொடுக்கவில்லை என்று சொல்லி எத்தனையோ ஆதங்கங்களோடு, எத்தனையோ வேதனைகளோடு பிள்ளைகள் இந்த இரவு வேலையில் ஒரு ஜபிக்க மனமில்லாமல், ஒரு ஜப ஆவி இல்லாமல் உங்களுடைய சன்னிதானத்தில் வந்திருக்கலாம் ஆண்டவரே. அப்பேற்பட்ட பிள்ளைகளுக்காகவும் கூட நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம்
இருக்கிறோம் ஐயா. நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற ஏற்றத்தாழ்வுகள், கரடுமுரடான பாதைகள், ஆண்டவரே எங்களுடைய பொருளாதார குறைபாடுகள், எங்களை ஏளனமாய் பார்க்கின்ற மனிதர்கள், எங்களை இழிவாய் நடத்துகின்ற சூழ்நிலைகள் யாவற்றிற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளிலும் ரச்சா உம்முடைய கரம் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ இன்றைய நாளிலும் கூட உம்முடைய அழைப்பின் மேன்மேனி எங்களுக்கு உணர்த்துகின்றீர். ஆம் ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் உமால் அழைக்கப்பட்டிருக்கோம். எங்களுடைய பலவீனங்களை பாராமல், எங்களுடைய குற்றம் குறைகளை பாராமல், இதோ நீர் எங்களை பெயர் சொல்லி உமக்காக அழைத்திருக்கிறீர், உம்முடைய சொந்த ஜனமாக திருநிலைப்படுத்திருக்கிறீர் என்பதை எங்களுக்கு உம்முடைய வார்த்தையின் வழியாக சொல்லிக் கொடுக்கிறீர். இதோ இன்றைய முதல் வாசகத்தில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட எசாயாவை இதோ உம்முடைய பணிக்காக நீர் அழைப்பதை நாங்கள் வாசிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, தூய்மையற்ற இதயத்தை கொண்டிருந்த அவரை இதோ உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய அக்கினால தொட்டு அந்த நாவை பரிசுத்தப்படுத்தி அப்பா தூய்மையற்ற கரைபடிந்த வாழ்க்கை வாழ்ந்த எசாயாவை தூய்மையான உம்முடைய பணிக்கு நீர் அழைத்தீர் ஆண்டவரே. இந்த இரண்டாம் வாசகத்திலும் கூட அப்பா திருச்சபையை மிகவும் துன்புறுத்தியவரும் காலம் தப்பி பிறந்த குழந்தையுமான பவுனுடைய அழைப்பையும் அவருடைய பணிவாழ்வையும் குறித்து நாங்கள் வாசிக்கிறோம்ப்பா. தன்னை துன்புறுத்தியவரையே தனக்காகவும் நற்செய்திக்காகவும் துன்புறச் செய்வது எல்லாம் யார் நினைத்து பார்க்க முடியாத ஒரு விஷயம். அத்தகையதொரு செயலை கடவுள் அப்பா கடவுளாகிய நீர் பவுல் வழியாக இன்றைய நாளில் செய்து முடிப்பதை உம்முடைய வார்த்தையில நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் கூட பேதுரு மற்றும் அவரோடு இருந்தவர்களுடைய அழைப்பை குறித்து வாசிக்கிறோம் அப்பா. பேதுருவும் அவரோடு இருந்தவர்களும் படிப்பறிவு இல்லாதவர்கள், மீன் பிடிக்கும் தொழிலை செய்தவர்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்களையும் கூட உம்முடைய பணிக்கென நீர் அழைத்து அப்பா அதன் மூலமாக எல்லாரும் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எல்லாருக்கும் ஒரு திட்டம் உண்டு என்று இதோ இன்றைய நாளில் எங்களுடைய அழைப்பை எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற தரிசனத்தை நீர் எங்களுக்கு மீண்டுமாய் கூட உணர்த்தி கொடுக்கிறீரே. எமக்கு கோடி ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா உம்முடைய பார்வையில் பாவிகள் என்று இல்லை, படிப்பறிவில்லாதவர்கள் என்று இல்லை, உமக்கு எதிராக எழுகிறவர்கள் என்று யாரும் இல்லை. எல்லாமுடைய பிள்ளைகள் எல்லாரும் உம்முடைய கல்வாரி தூய ரதத்தினால கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறவர்கள். இதோ உம்முடைய இருதயத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இடம் உண்டு ராஜா. அப்படியாக எங்களுடைய தகுதியின்மையை பாராமல் நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் ராஜா. நீர் எங்களை தகுதியின்படி பாராமல் எங்களை அழைத்து நீர் தகுதிப்படுத்துகிற தெய்வமாக இருக்கிறீர். ஆமாண்டவரே, அப்பா எங்களுடைய தகுதியின் நிமித்தமாய் நீர் எங்களை அழைப்பதில்லை, மாறாக ஒன்றுமில்லாத ஒன்றுக்கும் உதவாது எங்களை நீர் அழைத்து தகுதியுள்ளவர் ஆக்குகின்றீரா, தகுதியுள்ளவர்கள் ஆக்குகின்றீர், அல்லது உமக்கு ஏற்புடையவர் ஆக்குகின்றீர் என்று சொல்லி ரோமையர் 8:30 நாங்கள் வாசிக்கின்றோமே ஆண்டவரே. அப்படியாக இன்றைய நாளில் எங்களுடைய அழைப்பையும் உணர்ந்தவர்களாக, எங்களுக்கு என நீர் வைத்திருக்கிற அந்த அப்பா தரிசனத்தை உணர்ந்தவர்களாக உடைய சன்னிதானத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. தூய்மையற்ற உதடுகளை கொண்டிருந்த எசாயாவை நெருப்பு பொறியை அனுப்பி அப்பா அவருடைய குற்ற பழியை நீக்கி அவருடைய இருதயத்தில் இருந்த எல்லா விதமான பாவ பலவீனங்கள் குற்றம் குறைகளை நீக்கி தூய்மையாக்கி உம்முடைய அழைப்புக்கு தகுதியுடையவராக்கியது போல அப்பா பேதுருவையும் பவுலையும் நீர் பரிசுத்தப்படுத்தி உமக்கு ஏற்புடையாக்கியது போல இதோ இன்றைய நாளில் எங்களையும் கூட, இதோ எங்களுடைய பரிசுத்தமற்ற உதடுகளையும் கூட உள்ளங்களையும் கூட இதோ உம்முடைய பரிசுத்த ரத்தத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ராஜா. அப்பா உம்முடைய அழைப்பை உணர்ந்தவர்களாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் அப்பா உம்மோடு கூட சேர்ந்து நடக்க ஒரு விசேஷித்த வல்லமையினால் எங்களை நிரப்புங்க அப்பா. உடைய பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம், உடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எங்களுக்கு எவ்வளவு அவசியமாக இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. அப்பா பவுலடியார் மீது இருந்த அந்த அபிஷேகத்தை பேதுருவின் மீதும், ஆண்டவரே பேதுருவின் மீதும் பவுலடியாரின் மீதும் இருந்த அந்த அபிஷேகத்தை இதோ இன்றைய நாளில் எங்களுக்கு மீதும் எங்களுடைய இந்த இணைப்பில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் நீர் வைப்பிராக ராஜா. அப்பா எங்களை தகுதியுடையவர்களாக்கி நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ உனக்கு கேடு என்று சொல்லி அப்பா எங்களுக்கு உம்முடைய நற்செய்தி அறிவிக்கிறது தான் எங்களுடைய அழைப்பு என்பதை எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிற புனித பவுலடியாரை போல நாங்களும் கூட எங்களுடைய வாழ்க்கையாலும் எங்களுடைய சொற்களாலும் எங்களுடைய செயல்களாலும் அப்பா உம்முடைய நற்செய்தி அறிவிக்க உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ, உம்முடைய அன்பின் சாட்சிகளாக வாழ எங்களை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. இந்த ஜப வழிபாட்டில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உமால்
அழைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து மீண்டும் எங்களுடைய அழைப்பை உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் புதுப்பித்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. அப்பா, யாரை நான் அனுப்புவேன் என்று சொல்லி எசாயாவை கேட்டபோது எசாயா சொன்னாரே, ஆண்டவரே என்னை அனுப்பும் என்று சொல்லி, இதோ நாங்கள் ஒவ்வொருவரும் இதோ நாங்களும் வருகிறோம்ப்பா, எங்களையும் அனுப்பும், இதோ எங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக, இதோ நாங்கள் வேலை செய்கின்ற இடத்துல ஒருவராக, அப்பா நாங்கள் யார் யாரை சந்திக்கின்றோமோ, யார் யார் எங்களுடைய வாழ்க்கையில் வருகின்றார்களோ, அனைவருக்கும் ஆண்டவரை உம்மால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர்களாக, உம்மால் அனுப்பப்பட்ட அப்போஸ்தலர்களாக, இறை வாக்கினர்களாக நீர் எங்களை அபிஷேகிப்பீராக, எங்களை அர்ச்சித்திருவராக, உடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமினால் எங்களை நிரப்பி எங்களை நீர் பயன்படுத்துவீராக ராஜா. அப்படியாக உம்முடைய இறை ஆட்சி, இதோ உம்முடைய அன்பு இந்த உலகத்தில் நிலைநாட்டப்பட வேண்டும் ஆண்டவரே. எங்கெல்லாம் தீங்கு நிறைந்திருக்கிறதோ, எங்கெல்லாம் கலைகள் நிறைந்திருக்கிறதோ, எங்கெல்லாம் உக்கு விரோதமான செயல்கள் உருவெடுத்து தலை தூக்கி நின்று கொண்டிருக்கிறதோ, அங்கெல்லாம் நாங்கள் அப்பா உம்முடைய அழைப்பை பெற்ற நாங்கள் வெளிச்சமாக, ஒளியாக, உப்பாக, பிற எண்ணத்தாருக்கு சாட்சியாக வாழ எங்களை நீர் அழைத்திருக்கிறீரே. அவர்களின் மத்தியில் நாங்கள் உம்முடைய அன்பை எடுத்துரைக்க, உமக்கு சாட்சிகளாக வாழ எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. இந்த ஜப வழிபாட்டில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய இரக்கத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவர்கள் ஏறெடுக்கிற ஜப விண்ணப்பங்கள், அவர்கள் ஒப்பு கொடுத்து ஜபித்து கொண்டிருக்கிற எல்லா விதமான அப்பா விண்ணப்பங்கள், இருதயத்தில் இருக்கிற வாஞ்சைகள், விருப்பங்கள் எல்லாவற்றிற்கும் என் தகப்பனில் பதில் கொடுப்பீராக. அப்பா, மரண படுக்கையில் இருக்கிறவர்கள், மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள், இந்த கொள்ளை நோயின் மத்தியில் போராடி கொண்டிருக்கிறவர்கள், தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிறவர்கள், குடும்பத்தில் சமாதானம் இல்லை, குடும்பத்தில் போராட்டம், குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளுதல் இல்லை, அன்பு செய்ய முடியவில்லை, விட்டு கொடுக்க முடியவில்லை, இப்படியாக ஒவ்வொரு நாளும் போராட்டங்களோடு நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளையும் என் தகப்பன் இருந்த இரவுகளில் சந்திப்பீராக. சுகத்தையும் பலனையும் ஆற்றலையும் சமாதானத்தையும் தெய்வீக அன்பையும் கட்டளையிடுவீராக ராஜா. வா, வாழ்க்கையினுடைய இறுதி நாட்களில், பொல்லாத நாட்களில் இருக்கின்ற நாங்கள் எப்போது எங்களுடைய ஆத்துமாவை கரைதிரையில்லாமல் பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள முடிய தூயாவியனுடைய வல்லமை எங்களுக்கு கொடுப்பீராக. நீர் எங்களுக்கு இருக்கும் போது, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்பும் போது, நீர் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சொத்தாக எங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது, இந்த உலகத்தில் வேறு எதுவும் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதுமானவராக இருக்கிறீர். உம்முடைய அன்பு, உம்முடைய இரக்கம், உம்முடைய பிரசன்னமும் எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது ராஜா. அப்படியாக உம்முடைய அன்பில் நாங்கள் நிறைவை பெற்றவர்களாக, உம்முடைய அன்பில் நாங்கள் சமாதானத்தை பெற்றவர்களாக, இந்த உலகத்தில் அழிந்து போயிருக்கின்ற, அழிந்து போகின்ற செல்வங்களை நாடாமல், அழிந்து போகின்ற பெயரையும் புகழையும் நாடாமல், அழியாத செல்வமாகிய உம்மையும் உம்முடைய இறையாட்சியையும் நாடித்தேட எங்களுக்கு ஒரு விசேஷித்த வல்லமையினர் தருவீராக. இந்த இரவு வேளையில் இந்த ஜப வழிபாட்டில் இணைந்து ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய ஜப விண்ணப்பங்கள், எங்களுடைய ஜப உதவி கேட்டிருக்கிறவர்கள், நாங்கள் ஜபிப்பதாக வாக்கு கொடுத்தவர்கள் யாவரையும் உடைய கரத்தில் நாங்கள் சமர்ப்பணம் செய்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரம் முழுவதும் ஆழ்ந்த உறக்கத்தினாவே தாருங்கப்பா. உங்கள் மடியில் நாங்கள் நிறைவாய்ப்படுத்துறங்கிட்டு மீண்டும் அதிகால வேளையில் புதிய ஆற்றலோடு, புதிய பலனோடு நாங்கள் உம்மோடு சேர்ந்து பயணிக்க எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை வழி நடத்துங்க. ஏறெடுத்து எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளையும் ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களையும் இயேசுவின் அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்செப்ப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களினைய இரவு வணக்கம்.